ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷா ஓபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹாகன் நேடோ டெக்கை வச்சு எப்படி எக்ஸ்போ டெக்கர் டிஃபெண்ட் பண்ணுறது, எப்படி வின் பண்ணுறதான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க தான் பேட்டிக்குள்ளே போவோம். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கா. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்பீட்டை கொடுத்துருக்கான். நம்ம வந்து ஹிட் பண்ணக்கூடாது, ஏன்னா இவன் என்ன டெக்கு, ஏன்னா ஒரு ஒரு பெர்சன்டேஜும் நம்மளுக்கு முக்கியம் எக்ஸ்போ டெக்கில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எக்ஸ்போக்கு நம்ம அடிக்கவே விடக்கூடாது. நான் ஏன் ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் ஏன் ஹாக ட்ராப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இதை போடுறதுக்காக தான். ஏன்னா இதை போட்டுட்டு அப்போ எக்ஸ்போ போட்டோன்னா எனக்கு கொஞ்சம் சிக்கலாயிரும். இப்போ என்கிட்ட வந்து ராக்கெட் இருக்குது, இதை ட்ராப் பண்ணிட்டு ராக்கெட்டை போடணும், ஏன்னா கிளியர் ஆயிருமா. ஏன்னா நம்மளுக்கு வந்து ராக்கெட் எதுக்கு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, எக்ஸ்போ கிளியர் பண்ணுற மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணணும், தப்பு பண்ணாமல். ஓகே, இப்போ வந்து நம்மள்ட்ட லாக் இருக்குது, லாகை லெஃப்ட் சைடில் விட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். எஸ், பெர்ஃபெக்டாக கிளிக் ஆகிடுச்சு லாகு. அவனே லாக் போட்டுவிட்டான். இப்போ என்ட ஹை ஸ்பீட் இருக்குது, ஹை ஸ்பீட்டை போடுவேன். நான் ஏன் இப்போ இந்த சைடில் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு லாகை விட்டு டேமேஜ் எடுத்துட்டான். நம்ம வந்து ஏன் வந்து வல்கிரி ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஹாகை வல்கிரி பின்னாடி ஹாகை வச்சோம்னா ஏதாச்சும் ரெண்டு ட்ரோப்ஸ் வந்து கிளீன் ஆயிரும். அப்படி தான் போட்டு இந்த என்னோடய ரெக்கை ஆட முடியும், அப்படி இல்லாட்டி ஆட முடியாது. இப்போ டொனேடோ யூஸ் பண்ணலாமா பார்க்கணும், ஏன்னா எக்ஸ்போ போட்டால் தான் போடுவேன் டொனேடோ, மற்றபடி போட மாட்டேன். ஓகே, இப்போ கண்டிப்பாக அவனோட ஸ்ட்ராட்டஜி போவான், எக்ஸ்போ அதை ரெண்டு ட்ராப் பண்ணுவான். அதனால நான் வந்து எஸ்கியூஸ்னு நீங்கள் ட்ராப் பண்ணி நீங்கள் லாகை விட்டுடணும். தேவையில்லை, ரைட் சைடில் நான் ஹாகை விடலாம் பார்த்தேன், பட் வந்து ஹை ஸ்பீட் வச்சு அதை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ போய் ஒரு அடி அடுத்த நல்லாயிருக்கும், பட் நான் ரைட் சைடில் லாக் விடுற மாதிரி இருக்குது. லாக் தான் விட்டாங்க, எஸ் லாக் விட்டாச்சு. இவன் அடிப்பான், காப்ளின்ஸை ட்ராப் பண்ணிடணும். இப்போ என்கிட்ட எலிக்ஸ் எல்லாம் வந்துட்டு எலிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் லாகு அத்தனை டோர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வல்கேரியை ட்ராப் பண்ணலாம், ஏன்னா டேமேஜை தவிக்கிறனும். கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, இது வரைக்கும் நான் தப்பே பண்ணல. அவனும் வெயிட் பண்ணுறான், அவன் ஏதாவது தப்பு பண்ணுவானான்னு பார்த்துட்ருக்கான். பட் நான் தப்புனேன், இப்போ டொனேடோ போட்டு இழுத்து விட வேண்டியதான். பட் விழுந்துச்சு, இப்போ அடிச்சிருவான் ஆப்போனன்ட்டு. லாகை விட்டுட்டாச்சு, இப்போ வந்து கண்டிப்பாக எக்ஸ்போ ட்ராப் பண்ணுவார். எக்ஸ்போ டிஃபைன் பண்ணுறது எப்படின்னா, இதை போட்டுட்டு உரிச்சு விட்டோம்னா போதும், ராக்கெட்டை டேமேஜ் எடுத்தாச்சு. கடைசி ஒரு 30 செகண்டில் வந்து நம்ம டவர் அடித்தா வின் பண்ணிடலாம், அதுதான் பிளானு எக்ஸ்போக்கு. அதுவும் இன்னொன்று வந்து இன்னொரு மெத்தடை வச்சு கிளியர் பண்ணல. எப்படின்னா வல்கேரி லெஃப்ட் சைடில் ட்ராப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் எக்ஸ்கியூஸ்னு வச்சா ரெண்டுக்குமே ஹிட் ஆகும். அந்த மாதிரியும் பண்ணலாம், அது தகுந்த பொறுத்து தான், அவன் எப்படி டெப்ளை பண்ணிக்கணும் அதை பொறுத்து தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண முடியும். இப்போ கண்டிப்பாக இந்த பார்த்தீங்கன்னா ஹிடன் ப்ளஸ்ஸாக ட்ராப் பண்ணிட்டான், அதனால தான் இப்போ பண்ணி ஹாக் உள்ளே போய் ஆடும். லாகை விட்டு விடலாம், லாகை நான் டொனேட்டை யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி எல்லாமே வர வச்சுட்டேன். இப்போ லாகை விட்டுனா பெர்சன்டேஜ் ஆகும், திருப்பி என்கிட்ட ஹாக் வந்துச்சு, நான் திருப்பி ஹாகை போடலாம். ஒரு அடி, ஓகே, பார்த்தீங்கன்னா ஹாக் ஒரு 3 அடி 4 அடி அடிச்சுட்டா. இப்போ நம்ம டேமேஜ் எடுத்தாச்சு. ஓகே, செம்மையாக போகுது. அவனும் விட்டு கொடுக்க மாட்டான், நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். வலிக்கிறேன், இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். ஹை ஸ்பீட் வந்துருக்கு, ஹை ஸ்பீட்டை ஹிட் பண்ணலாமா வேணாமா, ஹிட் பண்ணட்டும். நான் ஏன் வந்து ஹிட் பண்ண வேணாம், ஏன்னா ராக்கெட் வச்சு அதை கிளியர் பண்ணிடணும். ஏன்னா எக்ஸ்போ வந்து டேமேஜ் எடுத்துகிட்டே இருக்கும், அதை வந்து விடவே கூடாது. இப்போ நான் ஹாகை ட்ராப் பண்ணணும். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ டேமேஜ் எடுக்க பார்க்குறான் டவரை, அதனால நான் விட மாட்டேன். ஓனோ, அவனை அடிச்சிட்டான், அவனும் டேமேஜ் தான். ஜஸ்ட் இதை ட்ராப் பண்ணி டேமேஜ் எடுத்துனான். இப்போ ஹாக் இருக்குது, இல்லை ஹாகை போட்டு டொனேடோ போட்டு இழுத்து விட வேண்டியதான். எஸ், பெர்ஃபெக்ட், ஒரு அடி அடிச்சுட்டு ஹாக் ஒரு அடி அடிச்சிட்டான். நான் ராக்கெட்டை விட்டு ஏன் வந்து இங்கே அடித்தேன் பார்த்தீங்கன்னா, டேமேஜ் தேவை, ஏன்னா வந்து எல்லாமே ட்ராப் பண்ணிட்டேன். அதனால் ஏன்னா திருப்பி வந்து நான் டக்கு டக்குன்னு விடணும், எல்லாத்துக்கும் வர வைக்க. எதுக்குன்னா நான் ராக்கெட்டை திருப்பி வர வைக்கணும், அதுக்கு நான் டொனேடோ யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே டவுனால் அடிக்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணணும். இப்போ திருப்பி இதை ட்ராப் பண்ணிட்டேன், நான் ஹாக் இல்லாமா, இல்லை இது இல்லாமா, ஹாக் இது லாகை விட்டு விட்டு டொனேடோ யூஸ் பண்ணுவோம், ஹாக்கை ட்ராப் பண்ணுவோம். இப்போ நம்ம ராக்கெட்டை வந்து டவருக்கு அடிக்கணும்னா அவன்ட்ட இப்போ எலிக்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ என்கிட்ட ஃபயர் ஸ்பீட் இருக்குது, எக்ஸ்கியூஷன் இருக்குது. ஸோ ஃபயர் ஸ்பீட் இங்கே ட்ராப் பண்ணிட்டு எக்ஸ்கியூஷன் வச்சு வல்கேரி இங்கே போட்டு லாகை உருட்டி விடலாம். லாகை உருட்டி விட்டாச்சா, இப்போ வந்து இதை போட்டு ஐயோ, இப்போ நம்ம டொனேடோ யூஸ் பண்ணோம், எல்லாமே செத்துடும். எஸ், டேமேஜ் தவிர்த்தாச்சு. இன்னும் 21 செகண்ட் தான், கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். அவன் அட்டாக் போயிட்டுருக்கான், நம்ம வந்து ஏறி அடிக்கலாமா இல்லை ராக்கெட்டை போடலாமா. ராக்கெட்டை போட்டுக்குவோம், ஏன்னா நம்மள்கிட்ட எலிக்சர் இருக்குது. நம்ம வந்து இப்போ லாகை உருட்டி விட்டோம்னா போதும், லாகை உருட்டி விட்டாச்சு. அப்புறம் வந்து டொனேடோ யூஸ் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு, கதம் கதம், வின் பண்ணியாச்சு, பெர்சன்டேஜ் முடிச்சாச்சா. ஸோ ஈஸி தான்,
இப்படி ஆடணுன்னா இந்த டெக்கை நீங்கள் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிக்க, ஆனால் நீங்கள் கரெக்டாக ஆடணும். இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணணுன்னா லைட்டாக தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தோற்றுருவீங்க. ஓகே, நம்ம வந்து இந்த பேட்டில் பார்த்தாச்சு, நம்ம நெக்ஸ்ட் பேட்டில் போவோம். அதில் சேம் எக்ஸ்போ எப்படி டிஃபெண்ட் பண்ண தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, உங்கள்கிட்ட இப்போ ஐ ஸ்பீடுக்கு ஐ ஸ்பீடை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாச்சும் ட்ராப் பண்ணனா வெயிட் பண்ணோம். ஓகே, நீங்கள் வந்து மொதல் வந்து அவங்க என்னென்ன கார்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் வந்து நல்லா திங்க் பண்ணணும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ போட்டால் அதனால இப்போ வந்து நீங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா நான் அடிச்சிருப்பேன். இப்போ லாக ஊற்றி விட்டாலும் லாக ஊற்றி வச்சா இப்போ வந்து நான் இதே எக்ஸ்கியூஸ்னு போட்டேன், ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹாக ட்ராப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு அடி எஸ் உள்ளே போய் நான் அது பாட்டு ஹாக் அடிச்சிருக்கோம். அவன் எலிக்ஸ் இல்லை, டக்கு டக்கு விட்டுறதுனால அவன் எலிக்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சயின்ஸ் கிடச்சா ஹாகை உள்ள ஸ்ட்ரெயிட்டாக டவருக்கு அடி டேமேஜ் படுற மாதிரி நீங்கள் விட்டுறணும். அது உங்கள்கிட்ட இருக்கிற திறமையில தான் முடியும். இப்போ நம்ம என்ன ட்ராப் பண்ணுவான்னு பார்க்கணும். இந்த ட்ராப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இங்கே வர வச்சிடலாம். இப்போ என்ன ட்ராப் பண்ணுவாங்க, இதை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ லாக கண்டிப்பாக உருட்டி விடுவான். ஏன் இன்னும் லாக விடலாச்சு? நம்ம வலிக்கறி வச்சு ஹாகுக்கு போகணும். பார்த்துனா இதை ட்ராப் பண்ணுற, நான் ஸ்ட்ரெயிட்டாக ராக்கெட்டை ட்ராப் பண்ண போகிறேன். பொறுமையாக வெயிட் பண்ணேன், ஏதாச்சும் போகிறேன்னா இல்லையா. இப்போ வந்து இதை ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ ராக்கெட் போட்டுருவேன். பார்த்தீங்களா, ரெண்டுக்கும் சேர்ந்து கில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லாக் விட்டு விட்டால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு டேமேஜ் தேவை வேணும். பொறுமை, பொறுமையாக ஆடணும். பொறுமை தான் முக்கியம். பேஷண்ட், இந்த கேம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும். நம்மளை இப்போ லாக் விட்டால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா ஏதாச்சும் ஸ்பிட்டு தான் போடுவோம். லாக் விட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, லாக் விட்டாச்சு. ஓகே, இப்போ நம்மள்ட்ட ஹை ஸ்பீட் இருக்கா, ஹாக் இருக்குது. இவன் பார்த்தினா இவன் இதை போட்டான், நம்மள்ட்ட ஹாக்கு போகலாம். இல்லை, எஸ்கியூஸ் நான் ட்ராப் பண்ணிவிட்டு வலிக்கிற ஸ்டேட்டை எடுத்து உள்ளே போடணும். ஹாகை போட்டு இவன் ஏதாச்சும் போகிறேன்னா இல்லாட்டி நம்ம ராக்கெட் விடணும். எதுவுமே போகல. இப்போ வலிக்கிற எடுத்து பின்னாடி போட போகிறேன், பட்டு தப்பாக போட்டேன்னா இப்போ நான் லாகை விட்டணும். அதுக்கப்புறம் டொனேட்டை யூஸ் பண்ணணும். ஓகே, இவங்க வந்து டேமேஜ் இருந்தாலும் நான் ராக்கெட்டை யூஸ் பண்ணேன். இப்போ வந்து எக்ஸ்போ போகலான்னா அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணப்போனா சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ்கியூஸ்னு வச்சு டொன்னடை யூஸ் பண்ணணும். வல்கீரியை ட்ராப் பண்ணிவிட்டு ஹிட் பண்ண வச்சுட்டு ஹாகு பின்னாடி வேணும். நீங்கள் வந்து வல்கீரி தான் போடணும். நீங்கள் வந்து ஹாகை ஸ்டார்டிங்கில் போட்டக்கூடாது, ஏன்னா ஹாகோட ஹிட் பாயிண்ட் வந்து அதிகம். பட் வந்து அடி சரியாக வாங்காது, அதோட ஹிட் பாயிண்ட் தான் அதிகம். பட் லாகை விட்டுவிட்டு ராக்கெட்டை போட்டு விட்டலாம். டேமேஜ் இருக்கக்கூடாது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ என்ன ட்ராப் பண்ணுவோம், அவன்ட்டு ஃபைவ் ஸ்பீடுக்காக நான் வந்து டொனேட்டோ யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா என் டொனேட்டோ தேவையில்லை. டொனேட்டோ யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து டேமேஜ் எடுக்கணும். லாக விட்டு விட்டான், நம்ம இப்போ வந்து ஐஸ் ஸ்பீட்டை போட்டலாம். எக்ஸ்கியூஷனில் போட்டு ஏதாச்சும் போட்டலாம், டொனேட்டோ போடலாம். இப்போ ஹாகை விட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிற மாதிரி. அப்புறம் லாகை விட்டு விடணும். லாக விட்டுட்டாச்சு. ஏதாச்சும் போகிறான்னா ஹைஸ்பீடை வச்சு செட்டை அடிக்கிற மாதிரி போகிறேன். நம்ம ராக்கெட்டை விடலாமா வேணாமா, அவனும் கரெக்டாக தான் டேமேஜ் வச்சுருக்கான். இதை போட்டோன்னா நீங்கள் ஃபயர் பால்ஸ் போட்டாவே நீங்கள் வந்து மனசில் எழுதுனா நீங்கள் ராக்கெட்டு விடணும். ஒரு எதுவுமே மைண்டில் செட் பண்ணிங்க, டேமேஜ் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து இவன் ஏதாச்சும் ட்ராப் பண்ணால் நான் வந்து இதை போட்டு எக்ஸ்கியூஷனரை இது பக்கத்தில் போட போகிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டேமேஜ் இருக்கணும். இவன் இந்த சைடு வரனா கொஞ்சம் அவனை இழுத்து விட்டணும். அப்படி இல்லாட்டி ஹாக வச்சு ஏதாச்சும் பண்ணி விடணும். எஸ், ஹாக விட்டுவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹாக அந்த சைடு போகிற மாதிரி பண்ணிவிட்டேன், ஏன்னா இந்த பின்னாடி வர ஆச்சரியம் அதை அடிக்கக்கூடாது. அதனால் இன்னும் ஒன் மினிட்ஸாக இருக்குது, டிஃபெண்ட் பண்ணால் போதும். நம்ம வந்து இப்போ வந்து வல்கீரியை பார்ப்பலாம், ஏன்னா இந்த டைம்லலாம் ராக்கெட் தேவை. எதுக்குன்னா நம்ம டவரை டேமேஜ் பண்ணுறதுக்கு. அதனாலவே நீங்கள் வந்து ராக்கெட்டெல்லாம் இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஸ்டார்டிங்கில் மட்டும்தான், லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் ராக்கெட்டை வச்சு இதை முடிக்கணும். இதை போட்டால் நான் ஃபயர் பால்ஸ், நீங்கள் ராக்கெட் தான் யோசிக்கவே யோசிக்காது. ஃபயர் பால்ஸ் இட்டாவே ராக்கெட்டு. இப்போ இதை டிஃபெண்ட் பண்ண பார்க்கணும். வைக்கிறது இங்கே கடைசியில் போகணும், ஏன்னா பக்கத்தில் போனால் டக்குன்னு எலிக்ஸர் நமக்கு ஏறாது. கொஞ்ச நேரம் அடியை வாங்க வச்சுட்டு அதுப்போ போகணும். இப்போ வந்து டைம் இல்லையா, ஸோ நான் வந்து இதை ட்ராப் பண்ணிட்டேன். டொனட் யூஸ் பண்ணுவேன், லாக் யூஸ் பண்ணிடுவேன். ஓகே, திருப்பி அவன்ட்டு இருக்காதா, அதனால போட்டேன். வின் பண்ணியாச்சு, கேம் தான். கேம் கரெக்டாக ஆடுனா கரெக்டாக வின் பண்ணிங்க எக்ஸ்போ டெக்கை பொறுத்த வரைக்கும்.